நீங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம், மகாத்மா காந்தி உடை அணியாம கோட் சூட் போடாம இருந்ததுக்கும் அம்பேத்கர் கோட் சூட் போட்டதுக்கும் அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு பத்திரிகை இது தொடர்பா, ஒரு முன்னணி பத்திரிகை இது தொடர்பா எழுதின விமர்சனத்துல, தேவையில்லாமல் ஏன் மகாத்மா காந்தியை சீண்டுகிறீர்கள், அவரை அவமதிக்கிற வகையில ஏன் வந்து கருத்தை வைக்கிறீங்க? மகாத்மா காந்தியை சீன்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. உடை சம்பந்தமான விஷயம் பேசுறப்போ உடை இங்க எங்க எவ்வளவு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து சட்டையை போடாம இருக்கணுமா இல்ல சட்டையை நான் போடணுமா அப்படின்றது, சட்டையே போடாமல் இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், சட்டை போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு டெக்ஸ்ட்டை முன் வச்சு பேசுகிறப்ப, சட்டை போடுறன்றது தான் உன்னுடைய வந்து அதிகாரத்தை வந்து நீ நோக்கி பாயறது, நீ வந்து இனிமேலேருந்து வர்றதுக்கான யூக்குலேட்டி நோக்கி நகருது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான அம்சமாக எனக்கு பட்டது. அதனால தான் நம்ம ரெண்டு பேருடைய ஏக்கோட்டை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பேசணும். ஏன்னா காந்தியடிகள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய உடையை இழந்துட்டு அவர் உடையெல்லாம் திறந்துட்டு வந்து வெறும் வெற்று உடம்போட வந்து கதராடைகளில் வந்து போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாம் இயல்பு மக்கள் போல இருக்கணும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான அரசியலோ அதே அளவுக்கு உடை இல்லாதவன் உடை போட்டு மிடுக்கா திரும்பன்றதும் முக்கியமான அரசியல் நான் சொல்ல வரேன். நான் அந்த படத்தில் இன்னொரு அம்சம் வந்து ஒரு மிடுக்கான உடை, அது கூடவே வந்து ஒரு கம்பீரமான சோஃபா, அது வெவ்வேறு கலர்ல வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கட்டத்தில் அந்த வந்தாலும் அது தொடர்ந்து அது நீடிச்சிட்டு இருக்கு. அது ஒரு அதிகாரத்தின் குறியீடா, அதையும் சேர்த்தே கொண்டு வந்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி உட்கார்றது ஒரு பெரிய அதிகாரம் தானே. நான் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி அம்பேத்கர் வந்து அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கார், என்னுடைய போராட்டம் என்பது இந்த ஆண்டாண்டு காலமாக இந்திய சமூகத்தில் அடிமை பெற்றிருக்கிற மக்களுடைய மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். மனித மாண்பு என்னென்ன? ஈக்குவலிட்டி. அந்த ஈக்குவலிட்டி இன்னும் கிடைக்கவே இல்லை, அதுக்கான போராட்டம் தொடர்ந்து நான் அந்த நேரம் கிடைக்கிற வரைக்கும். அதுக்கு இந்த படம் இதில் நீங்கள் சொல்கிற செய்தி அப்படின்றது ஒரு சின்ன நகர்வையாவது ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புறீங்களா? நகர் ஏற்படுத்தியிருக்கேன். அதனால் என்ன நிறைய பேர் திட்டுறாங்க, என்ன நிறைய பேர் திட்டுறாங்க, சாதி ரீதியாக அதை கார்னர் பண்ணுறாங்க. ஜாலியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. சரி, நம்ம ஏதோ ஒரு ஒழுங்காக ஒரு வேலை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு தோணுது. ஒரு உங்களுடைய அரசியல் பணிக்கான எதிர்வினையாக நீங்கள் அதை பார்க்குறீங்க? எதிர்வினை இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எதிர்வினை இல்லைன்னா நம்ம வேலை செய்யவே முடியாது.